ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சின்னச்சிக்கா. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது மலபார் ஸ்பைசி. அங்கே தான் வந்திருக்கோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாப்பில் இங்கே வந்து மீன் குழம்பு சாப்பாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு. சரின்னு அங்கே போய் ஒரு வழியாக டேபிளில் உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே பார்த்தோம்னா சும்மா பாரி ரைஸு மோட்டோ ரைஸுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் ரெண்டு வகையான ரைஸு. மலையாளி ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து மோட்டோ ரைஸு. நம்ம வந்து கொஞ்சம் பாரி ரைஸ் தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். சரிண்ணா, அவருக்கு மோட்டோ ரைஸும் எனக்கு பாரி ரைஸும் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி ஒரு வழியாக வந்துருச்சு. வந்து தட்டில் சோறை கொட்டுனா அப்படி தான் இருந்துச்சு. அடிபொலி போங்க, மீன் குழம்பு எவ்வா அருமையான டேஸ்ட்டு. பின்ன ஒரு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். பின்ன ஒரு காரக்குழம்பு, மோர் காரக்குழம்புன்னு சொல்கிறாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. முதல்ல அப்புறம் ஒரு பொரிச்ச மீன். அந்த மீன் பேர் என்னது? மத்தி. மத்தி மீன், மத்தி பொரிச்ச மீன், நல்லா பெரிய துண்டு. சாப்பாடு பார்சல் எவ்வளோ சேட்டா? இதுதான். எவ்வளோ, எத்தனை ரியாலு? ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 10 ரியாலு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மீன்லாம் நல்லா ஸ்பைசியாக வெந்திருந்துச்சு. ஆமாம், ஒரு அப்பளப்பு, ஒரு கூட்டு, ஒரு மீன் குழம்பு, ஒரு முருங்கைக்காய் சாம்பார், ஒரு மோர் காரக்குழம்புன்னு சொல்கிறாங்க, மூணு கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் ஒரு பொடி புல் கட்டு பிடிச்சி வயிறு முட்டை சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் சரியான சாப்பாடுங்க, நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலேயே. நீங்களும் மறக்காமல் இருந்தால் அங்கே போயிருங்க. மலபார் ஸ்பைசி சல்வார் ரோட்டில் பழைய சப்ஜி மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு டீ நல்லா ஸ்ட்ராங்காக, சும்மா கெட்டி பாலில், நம்ம ஊர் தம்டி கேன் டீன்னு சொல்லுவோம். டீ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு டீயை சொல்லிவிட்டு அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.